தொடர்ச்சியாக கடந்த நான்கு நாட்களாக H1N1 பற்றி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு சில ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் அந்த குழந்தைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் மருத்துவமனைகளில் எங்கேயும் மருத்துவ படுக்கைகளே இல்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலே இருக்கிறார்கள் என்கின்ற வகையில் செய்திகள் வெளியானது. உடனடியாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு நேரடியாகவே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களாகிய உங்களை நேரடியாகவே அழைத்துச் சென்றோம் மூன்று நாட்களுக்கு முன்னால். அப்போ அங்கே இருந்த நிலவரம் உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அன்றைக்கு தமிழகத்திலிருந்து அன்றைக்கான பாதிப்பு என்பது 282 பேர். அந்த 282 பேரில் 13 பேர் அரசு மருத்துவமனைகளில் இருந்தார்கள். மீதம் இருப்பவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் வந்தார்கள். இதுதான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் நிலைமை. அப்போது ஒரு 970 பேர் அளவுக்கு கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 10 மாதங்களாக அக்டோபர் 10 மாதங்களாக அந்த பாதிப்பு என்பது இருந்தது. இந்த 970 10 மாதங்களுக்கான பாதிப்பு என்பது தொடர்ந்து சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் இருக்கிற ஒன்றுதான். சாதாரணமாகவே இந்த காய்ச்சல் என்பது 1% அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பருவமழை காலங்களில் அது 1.5% அளவுக்கு உயரும். அதுதான் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பதட்டம் அடைய வேண்டிய சூழலே இல்லை என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்த போதும் கூட பல்வேறு வகைகளில் இதை அரசியலாக கருதி நிறைய பேர் பள்ளிகளை விடுமுறை விட வேண்டும், உடனடியாக மருத்துவமனைகளில் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ மருத்துவமனைன்னு சொன்னாவே காய்ச்சல் வார்டுகள் தானாகவே இருக்கும். நான் முந்தனத்து போய் காட்டும் போதே ஃபீவர் வார்டு தான் காட்டினேன். எல்லா மருத்துவமனையிலையும் ஃபீவர் வார்டுங்கிறது இருக்கும். ஃபீவர் வார்டு வந்து அவசியமான ஒன்று எல்லா இதுலேயும். அது தனியாக இதுக்கு ஒரு ஃபீவர் வார்டு ஏன் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நேற்றைக்கு சொன்னோம் இதில் எவ்வளோ பேருக்கு பாதிப்புன்னு. நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்து சொன்னோம். நேற்றைக்கு வரைக்குமான பாதிப்பு 1044. ரெண்டு நாட்களுக்கு முன்னால் சொன்ன போடு பாதிப்பு ஒட்டுமொத்தமாக இந்த 10 மாதங்களுக்கான பாதிப்பு 970. அன்றைக்கான பாதிப்பு இப்போ பாசிட்டிவாக எவ்வளோ பேர் இருந்தாங்க H1N1 என்பது 282. நேற்று காலையில் சொல்லுகிற போது 1044. நேற்று காலையில் இருந்த பாதிப்பு 364. இந்த 364 இப்போ இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் H1N1னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 368. நேற்று காலையில் 364 சொன்னோம், இப்போ 368ன்றோம். 24 மணி நேரத்தில் 4 பேருக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த 368லையும் கூட குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தியை வெளியில் பரப்பு கொண்டிருக்கிறார்கள். இதில் 368 பேரில் குழந்தைகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் 42 பேர். அந்த 5 லிருந்து 14 வயது உள்ள குழந்தைகள் ஒரு 65 பேர். 15 லிருந்து 65 வயசில் இருக்கிறவங்க ஒரு 192 பேர். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 69 பேர். மொத்தம் 368 பேர். இதுதான் பாதிப்பு. ஆக இந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெறுமனே 42 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிப்பு என்றால் ஒரு 3 நாளில் சரியாயிடும். இன்னொன்று, இந்த இதில் யார் யார் எங்கெங்கே மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றால் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 89 பேர் இந்த 368 பேரில். தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 264 பேர். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் வெறுமனே 15 பேர் மட்டும்தான். தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. ஆனால் இதை ஒரு பெரிய பதட்ட சூழலாக உருவாக்கி இதோ தமிழ்நாட்டில் வந்து வேறு மாதிரி ஒரு அதிபயங்கர சூழ்நிலையை ஏற்படுத்துறது இது நல்லதான்னு தெரியல. ஏன்னா இல்லை இல்லை பாண்டிச்சேரியில் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு லீவ் விடணுமா வேணாமாங்கிறது மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து பேசிச்சு தேவையில்லைன்னு இருக்காங்க. இப்போ 42 குழந்தைங்க இதுக்கான பாதிப்பு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். இந்த 5 வயதுக்கு 65 பேர். மொத்தத்தில் ஒரு 107 பேர். 15 வயதுக்குட்பட்டவர்கள் 107 பேர். இந்த 107 பேரில் பெரும்பகுதியானவர்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள். தனியார் மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 3 நாளில் சரியாகி விட்டு போயிடுவாங்க. யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. இன்னொன்று என்னன்னா இந்த பாதிப்பு இப்போ நாமளே என்ன சொல்லியிருக்கிறோம், யாருக்காவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக பள்ளிக்கு அனுப்பாதீங்க. இதில் ஒரு 4-5 வகையில் அந்த இது தெரியும். காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, உடல் வலி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மருத்துவ பள்ளிகளுக்கு அனுப்பாதீர்கள். அதே மாதிரி பள்ளிகளுக்கு செல்லுகிற குழந்தைகளில்
ஆசிரியர்கள் யாருக்கு எந்த குழந்தைக்காவது இந்த மாதிரி பாதிப்பு இருப்பது கண்டறிந்தால் உடனே அந்த குழந்தையை பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இது இப்போ சொல்லியிருக்கிறோம், இது நல்லாவே போயின்னு இருக்கு. எனவே இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இல்லை அதுதாங்க, எங்கள் வீட்டிலே ரெண்டு, என் வீட்லேயே ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்ததுங்க. என் பேரன் பேத்தி ரெண்டு பேருக்கு வந்தது. ரெண்டு பேருக்கும் மூணு மூணு நாள் கொஞ்சம் உடல் வலி காய்ச்சல் இருந்தது, இப்போ நல்லா ஆயிடுச்சுங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மலைவாழ் மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கு நாங்கள் நேரடியாக சென்று வந்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பெட்டமுகிலாலம் என்கின்ற ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஏழு கிராமங்கள் இதுவரை அலுவலர்களும் அரசியல்வாதிகள் யாரும் போகாத இடத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையிலான அந்த திட்டங்களை பெறுகிற வகையில் எல்லா மக்களுக்கும் மருத்துவ வசதிகளை அளித்திட வேண்டும் என்கின்ற அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஒரு ஏழு கிராமங்களுக்கு நடந்தே சென்று அம்மக்களின் குறைகளை கேட்டறிந்தோம். அம்மக்களின் உடனடி தேவை என்பது அந்த பெட்டமுகிலாலம் பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக ஒரு ஆம்புலன்ஸ் வசதி ஒன்று ஏற்படுத்தி தரப்பட்டது. அப்போ அதே போல் அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ரெண்டு பேர் கால்களை இழந்தவர்கள் செயற்கை கால்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். இதுவரை அவர்கள் எத்தனையோ முறை தரைக்கு இறங்கி வந்து கோரிக்கை வைத்தும் கூட கண்டு கொள்ளப்படாமல் இருந்த அந்த விஷயம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டு இரண்டு பேருக்கும் பேட்டரி கால்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி சாமனப்பள்ளியில் நடைபெற்ற மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்ட தொடக்க விழா நிகழ்வின் போது தரப்பட்டது. அதேபோல் அண்மையில் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் சேலத்திற்கும் நாமக்கலுக்கும் இடையில் இருக்கிற போதை அந்த ஜருகுமலை என்கின்ற மலையில், அந்த மலையில் மலை மேலே இரண்டு கிராமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏறத்தாழ 700-800 குடும்பங்கள் என்கின்ற வகையில் மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். இந்த பழங்குடியினர் பெரும்பகுதியானவர்களை இப்பொழுதுதான் சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாமல் இருந்தார்கள். 1996 திமுக ஆட்சியின் போதுதான் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் அவர்கள் அந்த கிராமத்திற்கு மின் வசதியை இந்திய அரசின் வனத்துறையோடு பேசி மின் வசதியை அன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். வேறு எந்த வசதியும் மருத்துவ வசதி இல்லாத அந்த கிராமத்திற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் சென்றிருந்த போது இப்போது உடனடியாக அங்கே ஒரு 108 வாகனம் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த வாகனம் உடனடியாக அவர்கள் சொன்ன ஒரே நாளிலேயே அந்த மலைவாழ் மக்கள் பயன்பெறுகிற வகையில் அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல்தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் 75 லட்சமாவது பயனாளியை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற போதமலை என்கின்ற ஒரு மலைவாழ் கிராமத்திற்கு நேரடியாக சென்று அந்த போதமலையில் இருக்கிற நல்லம்மாள் என்கின்ற பெண்மணிக்கு 75 லட்சமாவது பயனாளிக்கான அந்த மருந்து பெட்டகத்தை தந்தோம். அதேபோல் சத்திய மங்கலம் பகுதியில் இருக்கிற பல்வேறு மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பார்த்து வந்திருக்கிறோம். இப்படி தமிழகத்தில் 100 கணக்கான மலை கிராமங்கள், குறிப்பாக லட்சக்கணக்கான பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு மருத்துவ வசதி அளிப்பது என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. இதுவரை யாரும் கண்டுகொள்ள முடியாத ஒரு பகுதியாக இருந்தது. எனவே அந்த வகையில் மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையாக இந்த மலைவாழ் மக்களை கொண்டிருக்கிற மாநிலங்களாக அங்கே இவைகள் இருப்பதால் அந்த மாநிலங்களில் இவர்களும் மதர் என்கின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அம்மாநில மக்களுக்கு, அந்த மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ வசதியை அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த மதர் திட்டத்தின் நோக்கத்தை, மதர் திட்டத்தின் செயல்பாடுகளை எதிர்காலத்தில் நாமும் அறிந்து வந்து அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு எந்த வகையிலாவது நன்மை கிடைக்குமா என்பது குறித்து ஆராய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவிருக்கிறது.